சிவபெருமான் ஹனுமானாக அவதரிக்கும் பொழுது பார்வதி தேவி அவருடன் எப்படி சென்றார்? பார்வதி தேவி சிவபெருமான் ஒரு வானரமாக, அதாவது ஹனுமானாக அவதரிக்கப் போகிறார் என்று தெரிந்ததும் மிக அதிர்ச்சி அடைந்தார். சிவபெருமான் அதற்கு விளக்கம் கூறுகிறார். இந்த வாகனம்தான் மாயை தவிர்க்க ஏற்றது என்று கூறினார். பார்வதி தேவி சிவபெருமானின் விளக்கத்தை புரிந்து கொண்டு தானும் சிவனுடன் பூலோகத்திற்கு வர வேண்டும் என்றார். ஹனுமானின் வாளாக வர விருப்பம் தெரிவித்தார். சிவபெருமான் இதற்கு விளக்கம் கேட்டார். பார்வதி தேவி கூறினார், கணவரும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பலமும் தெம்பும் கொடுக்கிறார்கள். அதே போல ஒரு வானரத்துக்கு அதன் வால் தான் சமநிலை அளிக்கிறது. அதன் வால் இல்லாமல் வானரத்தால் வாழ முடியாது. அதனால் சிவனும் சக்தியும் இணைந்துதான் செயல்பட வேண்டும் என்று விளக்கம் கூறுகிறார். இதை கேட்ட சிவபெருமான் சந்தோஷமாக பார்வதி தேவியின் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறார். இதை போன்ற அரிய கதைகளை கேட்க எங்கள் யூடியூப் சேனலை பார்க்கவும். தெரிந்த புராணம், தெரியாத கதைகள்.